ஆயிரும். தங்கன்ஸ் கிச்சனுக்காக மரகதங்கன்ஸ் இது வந்து அஃப்டர் லாங் டைம் ஒரு ஸ்வீட் தான் ஆரம்பித்து போடுறேன். சேமியா கேசரி என்னோடய வேலை சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணி பார்க்கணும், ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு சொல்கிறேன். இப்போ வந்து தங்கம்ஸ் கிச்சனில் இது அடுத்தது ஒரு சிம்பிளான ஐட்டம் தான், ஸ்வீட்டு தான் பண்ணி காட்ட போகிறேன். ரவா கேசரின்னு போடணும், அதுவும் போடுறேன். இது சேமியால் பண்ணக்கூடிய கேசரி. பார்த்தீங்கன்னா சேம் கப் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே. இது ஒரு கப் சேமியா, அதுக்கு முக்கால் கப் சுகர். நெய் வந்து ரவா கேசரி அளவுக்கு இதுக்கு ஆகாது. மேக்ஸிமம் இந்த ஒரு கப்புக்கு பார்த்தீங்கன்னா 4 டீஸ்பூன் நெய் ஆனாலே அதிகம்தான். அதையும் எப்படின்னு காட்டுறேன். கலர் வந்து நம்மளோட ஆப்ஷன் தான், ஒயிட்டாகவும் பண்ணிக்கலாம், பட் வேணும்னா கொஞ்சம் குழந்தைகள் கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால கேசரி கலர் எடுத்துட்டுருக்கேன். ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் எடுத்துட்டுருக்கேன். முந்திரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 முந்திரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதோடு நீங்கள் வந்து உலர்ந்த திராட்சை போட்டுக்கலாம், பாதாம் போட்டுக்கலாம், இது எல்லாமே ஆப்ஷனல். ஆனால் முந்திரிங்கிறது மஸ்ட், அதுக்காக நான் போட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு இந்த ஒரு கப் சேமியாவுக்கு 2 கப்பு தண்ணி விடணும். அந்த தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும். நம்ம இந்த சேமியாலாம் வறுக்கிறதுக்குள்ளே இந்த தண்ணி கொதிக்கணும். இதால் அளந்து நம்ம 2 கப்பு விட போகணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன எப்போதுமான ஒரு எலுப்பச்சட்டி போட்டுருக்கோம். நம்ம 4 ஸ்பூன் விடணும்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நான் முதல்ல பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன். இந்த 2 ஸ்பூனில் முந்திரியை வறுத்து எடுத்துன்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 7th ஆச்சு, இந்த இது போகிறோம். இதோடையே பண்ணிடலாம், பட் குழந்தைகள் கொஞ்சம் கிறிஸ்ப் தேவைப்படுங்கிறதுனால ஒரு 4-5 முந்திரி இப்படி எடுத்து வச்சுருலாம். கேசரி பண்ணணும், இந்த முந்திரி அதுலேயே இருக்கட்டும். அதில் அந்த நெய்யில் இந்த 1 கப் சேமியாவை போட்டு இப்போ வறுக்க போகணும். நல்லா சிம்லையே வச்சுக்கோங்க, ஏன்னா சேமியாலாம் நிமிஷமாக வறுகி ஒரு மாதிரி 7th கருகி போயிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யும்போது இது வறுத்தோன்னா நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெய்யில் சேமியா எல்லாம் பாருங்கள் ஈவனாக பொறிஞ்சாச்சு. இது பொறிஞ்சாலே போகிறோம். இப்போ விட போகிற தண்ணியில் நல்லாவே வெந்துடும். இப்போ நம்ம வந்து கொதிக்க வச்சு இந்த அதே அளவு நம்ம கப்பு வச்சுருக்கேன் பாருங்கள். நான் வெந்நீரை கொதிக்க வச்சுருக்கேன். இந்த கப்பால் 2 கப்பு அதுக்கு மேலே தேவையே படாது, ஏன்னா நிமிஷமாக சேமியா வெந்தும். அவ்வளோதான். இது இப்போ வெந்த உடனே நம்ம சர்க்கரை ஆட் பண்ணி இறக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா இந்த 2 டம்ளர் எடுத்துவோம், 2 கப்பு விட்டுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த 1/4 கப் சர்க்கரையை போட்டுடலாம். அதில் இது வந்தால் இப்போ 2 நிமிஷத்தில் இந்த கேசரியை நம்ம இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சேந்தன் வருது. சேமியா கேசரி இப்படி தான் இப்படி லிக்விடாக கொஞ்சம் வரும், சூட்டில் இறுக்கிக்கும். இப்போ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக சிட்டிகை பிஞ்சு, நான் ரொம்ப கம்மியாக பண்ணுறதுனால பிஞ்சு கலர் போடும். இதை போட்டு இதை இதில் சேர்த்தோம் சேர்ந்தோம். இப்போ இந்த ஏலக்காய் பொடி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். இப்போ நம்ம 4 ஸ்பூன் நெய் சொன்னோம் இல்லையா, இதுக்கு இந்த 2 ஸ்பூன்லேயே இதுக்கு போகும். இருந்தாலும் மேலே ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்கிறதுனால பாருங்க, இந்த 1 ஸ்பூன் நெய் விட்டால் போதும். மொத்தம் 3 ஸ்பூன் நெய்யில் கேசரி ரெடி. இப்போ இன்னும் 2 நிமிஷம் கிண்டிட்டு மேலே அந்த முந்திரியை போட்டு இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி இருந்தால் பரவாயில்ல, சூட்டில் இறுகிடும். இதில் நம்ம இன்னொரு இதில் கூட அதுலேயே வைக்கலாம், இல்லைனாலும் இன்னொரு இதில் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா கலர்ஃபுல்லான சேமியா கேசரி ரெடி. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த முந்திரி, குழந்தைகளுக்கு இது வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம முந்திரி இப்படி மேலே போடுறோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தேன்னா குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா, ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துன்னுருக்கேன், இட்ஸ் அ வெரி ஹாப்பி. எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே இதை வந்து சப்போர்ட் எனக்கு எப்போதும் கொடுங்க. நான் எப்போதும் சொல்கிறது தான், என்னோடய சேனல் பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லி சப்ஸ்கிரைபர்ஸ் இது பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.